நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையுடன் தொடங்கியது. பின்னர் பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2022-23 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த கூட்டத்தொடரின் அமர்வு பிப்ரவரி 11 நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து நாளை இரண்டாவது அமர்வு தொடங்குகிறது. மாநிலங்களவை மற்றும் மக்களவை இரண்டும் காலை 11 முதல் மாலை 6 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அமர்வில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.